அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் உயர்நீதிமன்ற செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு தீர்மானமும் அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட அனைத்தும் செல்லும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்தது. அதாவது முதல்ல பொதுக்குழுவை கூட்டக்கூடாது, அதில் தோல்வியடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் பொதுக்குழுவுடைய பொதுக்குழுவே செல்லாதுன்னு சொன்னி உயர்நீதிமன்றம் வரை உச்சநீதிமன்றம் வரை சென்று அந்த வழக்கில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் செல்லாது என்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து ஒரு புதிய வழக்கு ஒன்றை ஓபிஎஸ் தரப்பினர் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கிலே தனி நீதிபதி அதை தள்ளுபடி செய்திருந்தார். அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட தனி நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சில் ஓபிஎஸ் வயராக்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்து அது விசாரணை நடைபெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் ஓபிஎஸ் வயராக்கள் தாக்கல் செய்த அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிறது என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் உறுதி செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே சொல்லி வந்தேனே, பொதுக்குழுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர் அமைப்பு. அதனுடைய சட்டத்திட்ட விதிகளின் பிரிவு 5 படி பொதுக்குழுவினுடைய தீர்ப்பே இறுதியானது என்பதை உயர்நீதிமன்றம் ஒத்துக்கொண்டுள்ளது. அதை உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது எல்லாமே அப்பீலபிள் தான். அந்த உங்கள் அது கற்பனை, கற்பனைக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களை நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணலாம். அந்த தீர்மானத்திற்கு செல்லும் எனவும் அதற்கு தடை விதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அனைத்து அம்சங்களிலும் பொதுச் செயலாளர் தேர்தல், பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள், கட்சியில் இருந்து நீக்கியது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களிலும் செல்லத்தக்கதான் எனவும் அதற்காக தொடரப்பட்ட அந்த அனைத்து மேல்முறையீட்டு வழக்குகளிலும் உத்தரவு பிறப்பிப்பதற்கான முகாந்திரங்கள் இல்லை என்பதால் இந்த வழக்கில் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாகவும் மேல்முறையீட்டு வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர்.